டிவிவி என்டர்டைன்மெண்ட்ஸ் மற்றும் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் இணைந்து வழங்கும் எஸ் எஸ் ராஜமௌலி இயக்கத்தில் RRR March 25 முதல் திரையரங்குகளில். பாக்யலட்சுமி திங்கள் முதல் சனிக்கிழமை வரை 8:30 உங்கள் விஜய். அதான் நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் இந்த இன்டர்வியூ உக்ரைனில் வச்சிடலாம். அங்கே போய் நம்ம இடியட் ப்ரொமோஷன் மட்டும் இல்லை, புத்தின் மீட்டிங் உக்ரைன் மீட்டிங். நான் இதான் ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் பே படம் பண்ணுறேன், ஏன்னா பே எனக்கு ரொம்ப பயம், பே படம் பார்க்கறது பிடிக்காது. ஜீனியஸ் லெஜண்ட் பேர் வச்சு தான் மாட்டுவோம். இடியட்னா சேஃப் சேஃப். அப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, பேய் பிடிச்சிருக்கா உனக்கு? என்ன எனக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னா, கேட்டு இல்லாத அந்த பேய் அவனால வந்து என்ன சூழல் ஆட முடியுமா, நம்ம டான்ஸ் ஆட முடியுமா? அப்புறம் நம்ம நம்ம ஏரியா இருக்காது மச்சான், அவன் மிச்சமாக வேறு ஏரியாவை தான் இருக்கான். இது எப்படி ஒரு சூழ்நிலை தெரியுமா போயிருக்கான் எல்லாம் அப்படியே நீ பேசி டீமோட மனசை மாற்றி அப்படி போய் வளர்றீங்க சரிங்க சார் அப்படின்னு போனால் உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதா? நான் ஒரு நல்ல டான்ஸர், ஃபேன்டாஸ்டிக் ஆக்டர். வெங்கட் பிரபு கிட்ட தான் கேட்க முடியும், வெங்கட் கேட்டீங்கன்னா நான் ஏன்னா லைஃப் நடந்து தானே சொல்லுவேன். இது அக்ரி அக்ரி, ஏன்னா இது ஏன் அக்ரி பண்ணுறேன்னா இதில் என்ன மாதிரி அவர் ஆடிருக்காரு. ஓகே, இந்த டான்ஸ் என்னென்ன அந்த நாட்டு நாட்டில் நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக் கோவிந்தராஜ். இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூல வந்து யார் இருக்காங்க அப்படின்னா வந்து ஆக்சுவலி வந்து இவர் மாதிரி டான்ஸ் ஆடுறதுக்கு வந்து யாருமே இல்லை, இவர் மாதிரி கிரிக்கெட் ஆடுறதுக்கு வந்து யாருமே இல்லை, இவர் மாதிரி பேசுறதுக்கு யாருமே இல்லை. ஏதோ எனக்கு மட்டும் க்ளோஸ் அப் வச்சிருக்கோம், இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன். வயிற்ல தான் இருக்கு, நீங்களே பார்த்துருப்பீங்க. அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவானாதா இருக்காங்க. வணக்கம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்க பேசும்போது உங்களுக்கு மட்டும் தான் க்ளோஸ் அப் இருக்கு, நான் நினைச்சிட்டு சரியா பார்க்க முடியும். வயிற்று தான் இந்த கேமரா தான் நம்ம நினைச்சேன். பட் ஆனால் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு என்ன பண்றது சொல்லிட்டு. நைஸ், வெரி நைஸ் இன்ட்ரடக்ஷன், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இடியட் எப்படி வந்து இப்படி ஒரு ஜீனியஸாக இருக்கிற ஒரு படம், ஜீனியஸை வந்து ஒரு கேஸ்ட் பண்ணிட்டு இடியட்னு எப்படி ஒரு டைட்டில் வச்சாங்க, நீங்கள் கேட்கலையா? இல்லை இல்லை, இது டெலிபரேட்டாக வச்சுருந்தான். ஏன்னா வந்து இடியட்டாக இருக்கிறதுனால பிரச்சனையே கிடையாது. இந்த ஜீனியஸு ரொம்ப இன்டெலிஜென்ட்டு இவங்களாம் தான் வந்து பயங்கரமாக யோசிக்கவே தோணும். இன்றைக்கி தான் பிரச்சனை வந்து முட்டாள் அவங்களால வந்ததே கிடையாது. அவங்க வந்து கொஞ்சம் ஜாலியாக இருப்பாங்க, அவ்வளோதான். என்னென்னா பேய் படம் ஹாரர் காமெடின்னு ஒரு இது ஒன்று ஓடிட்டுருக்கு தெரியுமா நம்ம ஊரில், அது வந்து நிறைய வருஷமாக ஓடிட்டுருக்கு ஹாரர் காமெடி. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் பேய் படம் பண்ணுறேன், ஏன்னா பேய் எனக்கு ரொம்ப பயம், பேய் படம் பார்க்குறது பிடிக்காது. இந்த சவுண்ட் டிஸ்டர்பன்ஸு இருட்டு, ஸோ இந்த இருட்டு சவுண்டும் இந்த ரெண்டு சென்ஸுமே இல்லாமல் ஒருத்தன் தான் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், மென்டலாக இருக்கணும். ஓகே, அந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ இந்த மென்டலுங்கிட்ட பேய் வந்து மாட்டினா எப்படி இருக்கும், அப்போ ரெண்டு பேர் மென்டல் ஹாஸ்பிட்டல் தப்பிச்சு போய் பேய் வீட்டுக்கு அங்கே போயிடுறாங்க, அங்கே மாட்டுறது. இந்த காமெடிக்கில் இந்த சீக்வன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது மென்டல் வைக்கலாம், இடியட் வைக்கலாம், இடியட்டே வைக்கலாம். ஏன்னா நம்ம மட்டும் இல்லை, படத்தில் மோஸ்ட் ஆஃப் த கேரக்டர் இடியட்டாக தான் இருக்குது, சதையை வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் டிசைட் பண்ணி இடியட் மேட்ச். அண்ட் ராம்பாலா அவர்கள், அவரும் வந்து லொலுசபா அப்படின்னு ஒரு ஸ்பூஃபியான ஒரு டச்லேருந்து வந்தவர், நீங்களும் வந்து ஜென்ரலாகவே ஒரு ஸ்பூஃபியான ஒரு டைலாக் பேசுகிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி படங்கள் சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்பூஃபியான ஒரு ஆள். ஸோ ரெண்டும் அந்த கம்பைன் பண்ணும்போது அந்த டிஸ்கஷன் ப்ராசஸ் எப்படி போச்சு, எத்தனை பேர் வச்சு செஞ்சுருக்கீங்க படத்தில்? அப்படிலாம் இது ஸ்பூஃப் கிடையாது. இது என்னென்னா கொரோனா பீக் டைமில் இருக்குது, அப்போது சுந்தர் சார் ஸ்க்ரீன் சீன் பூமி சுந்தர் சார் வந்து ஃபோனில் கான்ஃபரன்ஸில் கதை கேட்டு ஓகேன்னு சொல்லி உடனே சைன் பண்ணி ஷூட்டிங் போகலான்னும் போது ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, அந்த டைமில் நாங்கள் ஃபஸ்ட்டு கிளம்பி போயிட்டோம் ஷூட்டிங்கு. என்னென்னா இது ஸ்பூஃப் இன்னொருத்தர் படத்தை எடுத்து அப்படி இந்த அந்த படத்தில் கான்செப்ட் எதுவுமே கிடையவே கிடையாது. இந்த இந்த படத்தோட புது கான்செப்ட்னா நம்ம ஹாரர் ஃபிலிம் பண்ணுறோம், அந்த ஹாரர் ஃபிலிம் வந்து இந்த மாதிரி பேயிங்க மாட்டினா எப்படி இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் அப்படியே ரிவர்ஸ், அந்த அந்த ஸ்பூஃப் கிடையாது. இது இது வந்து இந்த மாதிரி ஒரு பேய கலைகள் ஹாரர் காமெடி, ரியல் ஹாரர் காமெடி அப்படின்னு ராம் பாலா சார்கிட்ட நான் சொன்னது முதல் முதல் இந்த படம் ஆரம்பிக்கும்போது, சரி நேரத்தில் நீங்கள் 25 படம் பண்ணியிருந்தோமே சார், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் நீங்கள் அப்படின்னு, இல்லை தலைவா திருப்பி இனிமேல் தான் பண்ண தலைவா அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னது, லொல்லு சபா மாதிரி வேண்டாம் சார், நம்ம நம்ம மீட் பண்ணுறோம், நம்ம மீட் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு டைலாக்லேருந்து ஏ பாத்தியா நீ பாத்தியா அந்த மாதிரிலேருந்து ஃபுல்லாக போவோம்னா வந்து நம்ம ஒரு நம்ம ஸ்டைல்லே போயிடலாம் சார், அதுக்கும் ஒரு ஓகே. ஸோ எங்கள் ஃப்ரீக்குவன்சியாக கரெக்டாக செட் ஆனதுனால வி ஜஸ்ட் வென் ஃபார் ஷூட்டிங். நான் மட்டும் இல்லை, ஊர்வசி மேடம், ஆனந்தராஜ் சார், அதுக்கப்புறம் நிக்கி கல்ராணி, கிங்ஸ்லி, அப்புறம் ரவி மரியா சார், மயில்சாமி சார், இது மாதிரி ஒரு பெரிய கேங்கே இருக்குது. இல்லை ஸோ எப்படி பேய் வீட்டுக்கு போகிறோம், பேய் வீட்டுக்கு போகிறது மாதிரி நான் கிராமத்தில் என்ன பண்ணுறேன், கிராமத்துலேருந்து பேய் வீட்டுக்கு போகிறோம் எப்படி மென்டல் ஆகும், இது மாதிரி நிறைய மேட்டர் இருக்குது. இப்போ இன்னும் ரெண்டு சீன் சொன்னால் எனக்கே டவுட் வருது, நம்ம படத்தில் இவ்வளோ மேட்டர் இருக்கா அப்படின்றது. ஓகே,
டைரக்டருங்க இல்லை, இருந்தாலும் எவ்வளோ சொல்லிட்டேன் நம்ம படத்தில் இல்லாத மாட்டெல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் புதுசாக இருந்தது. நீங்கள் கேட்ட கேள்வி என்ன கேள்வி எனக்கு வந்து அது போதும். அதுக்காக தான் அதெல்லாம் சொன்னது இல்லையா, ஏன் இடியட்னு பேர் வச்சிங்க? ஆமாம் ஆமாம், ஜீனியஸ் லெஜண்ட் பேர் வச்சா தான் மாட்டுவோம், இடியட்னா சேஃப் சேஃப். அண்டு ஜென்ரலாக வந்து ஒருத்தர் வந்து அந்த காமெடி பண்ணுறாலே வந்து நம்ம எதாவது கவுண்டர் சொன்னோம் ஐ மொக்கப்பா அப்படின்ட்டுருவாங்க. ஆனால் வந்து நாங்கள் சொன்னால் மொக்கேன்னு சொல்கிற ஒரு கவுண்டரு எல்லாமே வந்து சிவா அவர்கள் சொன்னால் வந்து ரசிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. அதை யாராவது சொல்லியிருக்காங்களா, ஏ இதை நான் சொன்னால் மொக்கேன்றாங்களா, நீங்கள் சொன்னால் ரசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. இல்லை, நம்ம படத்துலேயே ஒரு சீன் இருக்குது என்னன்னா, நாங்கள் ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலில் தச்சுருந்துறோம். நானும் நிக்கி கல்ரணி அவங்க வந்து பேய மாறிடுவாங்க, பேய் பிடிச்சிடும். அப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, பேய் பிடிச்சிருக்கா உனக்கு என்ன, எனக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னா என்கிட்ட இல்லாத அந்த பேய்க்கு நல்லா இருக்கு, அவனால் வந்து என்ன திருவிழா வர முடியுமா, என்ன மாதிரி டான்ஸ் ஆட முடியுமா, அவசரம் நம்ம நம்ம ஏரியா இருக்காது மச்சான், அவன் மச்சிமா வேறு ஏரியாவை தான் இருப்பான் அவர் ரிசர்ச் அவரு. ஓகே, சின்ன வச்சுலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ரே கிடையாது, பேய் பிடிச்சிருக்கான்றது தான் மேட்ரு. அதை வச்சு ஒரு சீன் இருக்குல்ல, அதுதான் நீங்கள் இப்போ சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் மேட்ரே இல்லை, இது எப்படி அவங்க ஷூட்டிங் தெரியுமா போயிருக்கோம் இதுதான். ஸோ அதுதான் ஐடியாவும். ஓகே, இவரோட ஃபீல்டு அவருக்கு ஒரு லவ் வேறு ஹெல்ப் பண்ணுறாரு, நீங்கள் கவலைப்படுறாரு அவனை போய் கூட்டின்னு வரேன் அந்த மாதிரி ஒரு அருள் சாமன் பண்ணுறான்னு இருக்குல்ல. ஐ திங்க் இதுதான் ஐடியாவே. அண்ட் ஜென்ரலாக இடியட் அப்படிங்கிறதுக்கு இல்லாமல் சிவா அவர்களுக்கே வந்து அந்த ஒரு டச் இருக்குன்னு சொல்கிறேன். சார்ஸ் நீ பேர் வந்து தெரியுமா, உனக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா, எனக்கே தெரியாது. இதெல்லாம் வந்து மற்றவங்க சொல்லும், மற்ற ஹீரோ சொல்லும் போது, இல்லை ஒரு காமெடின்னு சொல்லும் போதே கூட சிரிப்பு வருது. ஆனால் சிவா அவர்கள் வந்து சொல்கிறதுல எல்லாருக்கும் அது ஒரு கிராப் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். அது நம்ம எதுவும் தானாக அது ப்ராக்டிஸ் பண்ணி வரல, அது தானாக வர்றது தான், தானாக வர்றது தான். ஏன்னா அந்த படத்தை நீங்கள் அந்த படத்தை சொல்லலாம், வெங்கட் பிரபு இன்டர்நரேஷன் சொல்கிறாரு, இண்டிபெண்டன்ஸ் டேயில் ஒரு ஸ்பீச் மாதிரி இருக்கணும் வந்து அப்படின்னு நீ பேசி தீமோட மனசை மாற்றி அப்படி போய் வளர்றீங்க சரிங்க சார் அப்படின்ட்டு போனால் உனக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா, எனக்கு தெரியாதுடா இண்டிபெண்டன்ஸ் ஸ்பீச் மாதிரி பேசி நல்லா தான் இருக்கும். பார்த்து தியேட்டர் ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க, அதுதான் நீங்கள் சொல்கிறது தான். அண்ட் நிக்கி கல்ராணி அவங்களோட வந்து பேயா ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ், பேயா ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். எப்படின்னா பயங்கர டீட்டெயிலிங் அவங்களுக்கு தெரியணும், இது எப்படி இப்போ பேயா மாறிச்சு, பேயா மாறது மாதிரி இது என்ன மாறுது, பேயிலேருந்து எப்போ போய் நார்மலாக மாறும் அப்படின்னு நிறைய டவுட்ஸ் கேட்டு இவ்வளோ நாங்களே யோசிப்போம். இவ்வளோ டெடிக்கேட்டாக அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் ஆகும். ஸோ அது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி பார்க்குறது, அவ்வளோதான் போயிடும். அவ்வளோ அவ்வளோ. அண்ட் ஜென்ரலாக வந்து என் ஷோவில் வந்து ஒரு ரவுண்ட் இருக்கும், நம்ம ஷோ பேர் தில்லுமுதுன்னு உங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஷோ. ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து என்னென்னா வந்து உங்களை பற்றி ஒரு மூணு பொய் நீங்கள் சொல்லணும், இந்த படத்தை ரிலேட்டை பற்றி இன்னும் உங்களை பற்றி ஒரு மூணு பொய் சொல்லணும். நான் எது அந்த ரெண்டு பொய் எது ஒரு உண்மை எதுன்னு கரெக்டாக நான் கண்டுபிடிச்சேன்னா உங்களுக்கு ஒரு வேறுனே, இல்லைன்னா நீங்கள் எனக்கு தரலாம், நான் கரெக்டாக கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் படத்தை பற்றி இல்லைன்னா உங்களை பற்றி ஒரு ரெண்டு பொய் ஒரு உண்மை. ஓகே, நான் நல்ல டான்ஸ் சார். இப்போ வந்து ஒரு ஃபண்டாஸ்டிக் ஆக்டர். பேசிக்கலி தனியாக இருக்கும்போது ரொம்ப குவைட்டான ஒரு பர்சன். பேசிக்கலி தனியாக இருக்கும்போது குவைட்டான ஒரு எல்லாமே டஃபாக இருக்கும். அவ்வளோ முடிஞ்சிச்சு, அவ்வளோ முடிஞ்சிச்சு. இது உண்மை அது ரெண்டு பொய் அது உண்மை இல்லைங்களா? எல்லாமே டஃப் தான், மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க, மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. டான்ஸ் மட்டும் சொன்னே ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆமாம், நீங்கள் வேணால் தோத்துட்டு நான் தோத்துறேன், நீங்கள் என்ன வேணாலும் டான்ஸ், நீங்களே எது உண்மைன்னு சொல்லிக்கிறீங்க. முழுமை எனக்கு தெரிஞ்சு உண்மையான வாய்ப்பு உண்மைதான். ஏன்னா வந்து இந்த கலை அந்த டான்ஸ் வந்து எல்லாருக்கும் அந்த கிஃப்ட் கிடையாது, அது நம்ம கொடுத்துருக்காங்க கடவுள், அது ஒன்று. ரெண்டாவது வந்து நடிப்பு, ஏன்னா ஒரே டைமில் எல்லாத்தையும் காட்டணும் இருக்காங்க, ஒன்றுமே காட்டாமல் ஒன்று பண்ணுறது இல்லை, அது வந்து பெரிய கிஃப்ட் தான். ஒரே இதை கேட்டுக்கோங்க, ஒன்றுமே தெரியல, தெரிஞ்சு என்ன பண்ணுறேன். ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பேசிக்லி தனியாக இருக்கும்போது கோயிட்டு பிரச்சனை, எல்லாருமே தனியாக இருக்கும்போது கோயிட்டாக தானே, தனியாக இருக்கும்போது நம்ம பேசிட்டு தான் இந்த படம் அதுக்காக. ஸோ கரெக்டாக சொல்லியிருக்கேன், கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க, கரெக்டாக சொல்லியிருக்கேன். இந்த படம் ஷூட்டிங் ப்ராசஸ் இருக்கும்போது அவர் தில்லுக்கு துட்டு 1 2, நீங்க தேர்ட் டைம் உங்களுக்கு வரும்போது நீங்க கேட்கல சார், நம்ம கிட்ட வரும்போது வந்து ஒரு பேய் படம் தானா, நம்ம வேற ஏதாவது பண்ணலாம் கேட்டேன் அவன்கிட்ட. அவர் என்ன சார் பேய் படம், பேய் படம் அவன் சொன்னா, இல்ல சார் இது வந்து ஒரு
ஒரு ஆல்ரெடி ஹிட்டான ஒரு ஜானர் அது. ஸோ அதனால் வந்து பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு ஒன்று இருக்குல்ல, இது வந்து நம்ம ஊர் மட்டும் இல்லை, இந்த ஹிந்தி பே படம்னா வெளியூரில் பிடிக்கும், ஹிந்தியில் பிடிக்கும், அவங்க ஹிந்தி டப்பிங் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து இது பண்ணிடலாம். நான் சொன்ன நெக்ஸ்ட்டு பேய் படம் வேண்டாம் அப்படின்னா, இப்போ அவர் இன்னொரு கதை சொல்லியிருக்காரு எனக்கு பேய் படம் இல்லாமல், அது வேற ஒரு புது, அதாவது எங்கள் ரெண்டு பேருக்குமே நியூட்ரலான ஒரு ஜானர் அது, நீங்கள் சொன்னீங்களே அந்த மாதிரி ஒரு ஜானர் அது. அதையும் வந்து நம்ம ரொம்ப நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பண்ணலாம் சார் அப்படின்னா, சரி ஓகே. ஸோ இது முடிச்சோம்னா அதுதான் பிளான் பண்ணுறேன். பிளான் பண்ணிட்டு அதை பற்றி சொல்லணும் எனக்கு இப்போயே ஆசையாக இருக்குது, ஆனால் அது திட்டல இப்போ அது வேண்டாம், நம்ம அது தனியாக ஒரு நாள் சொல்லி, ஆனால் அது சொன்னால் நீங்கள் ரொம்ப சிரிப்பீங்க, சொன்னாலே சிரிப்பேன். ஆமாம், அந்த மாதிரி ஒரு ஜானர், அந்த மாதிரி ஒரு ஜானர். அண்டு நீங்கள் சிவா அவர்கள் வந்து ஜெனரலாக படங்கள் பண்ணார், அதுக்கு முன்னாடி ஆர்ஜேவாக இருந்தார் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து சிவா வந்து என்ன ஆசையில் வந்து சினிமாவில் வந்தார்? ஒன்றுமே இல்லை ப்ரோ, ஸ்கூல் ஃபெயிலு டென்த்து, அப்போ என்ன பண்ணுறது, நம்ம ஃபுல்லாக நடிக்கணும், இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டில் தான் இருக்கணும். ஸோ அப்போது நிறைய இடத்துல ஒர்க் பண்ணி பார்ட் டைம் ஜாப்லாம் பண்ணிக்கிறது. இப்போ அதுக்கப்புறம் ஒரு லெவல் வந்தோம்னா இந்த மேடை நாடகங்கள் நடிக்கிறது, லிட்டில் தியேட்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து மேஜிக் லேண்டன், இவங்கெல்லாம் நடிச்சிட்டு அதுலேருந்து டைரக்டர் வந்து ரேடியோ மிச்சில் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் ஹெட்டாக இருந்தார். ஸோ அவங்க என்ன ஆடிஷன் கூப்பிட்டாங்க, அந்த ஆடிஷன் நான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் எழுதிருந்தேன், 500 ருபீஸ் 1000 ருபீஸ் நமக்கு கிடைக்கும், 500 ருபீஸ் கிடச்சதுன்னா பெரிய விஷயம். அப்போலாம் இப்போ வந்து ஜுராசிக் பார்க்கில் சூப்பர் ஸ்டார் நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி, இந்த ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுறாருல்ல கடைசி வரைக்கும் டைனாசர் வரத்துது, சூப்பர் ஸ்டார் வந்து இதில் வரும்போது அப்படி ஸ்டாப் பண்ணி ஒரு ஷூவை தூக்கி போட்டாலே போதும், அது போய் போத்தின் படுத்துங்க அப்படின்னா செலக்டட் அப்படின்னாங்க. என்ன செலக்டட்னா, நீங்கள் தான் செலக்ட், ஐயோ வேணாம்ப்பா இந்த வேலைலாம் அப்படின்ட்டு போயிட்டேன். அப்புறம் சொன்னாங்க, ஒரு 1000 பேரில் நீங்கள் தான் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படிலாம். ஸோ அதுக்கப்புறம் தான் சரி ஓகே ஒரு பார்ட் டைம் ஜாபாக பண்ணோம் அப்படின்னு. அப்போ ரேடியோ பார்க்கணும்னு தெரிஞ்சது, ரேடியோ சாதாரண விஷயம் இல்லை, அது ஒரு பெரிய மீடியம், நம்ம 2 hours ஒருத்தரை வந்து இத்தனை நாளாக என்டர்டெயின் பண்ணுறது, மைக் ஆன் பண்ணி உடனே நம்ம என்டர்டெயின் பண்ணிடலாம் அப்படின்லாம் அப்போ தெரிஞ்சுது. ஸோ அது ஒரு 3 வருஷம் போனதுக்கப்புறம் தான், ஐயோ எப்போ நடிக்க போகிறோம்னு தான் சென்னையினுடைய ஆடிஷன், அதுதான் மரத்தில் இருக்குது காய் தும்பாய் அந்த கவிதை சொல்லி நமக்கு, அந்த கவிதை சொல்லி தான் செலக்ட் ஆனீங்க? ஆமாம், அது நானும் எழுதினு போனேன் கவிதை. இப்போ ஒரு ஆடிஷன் பேப்பர் இருக்கு, எல்லாருமே அதான பண்ணுவோம் ஆடிஷன், நம்ம போய் என்ன பண்ணுறோம் அதே பண்ணால் நல்லா இருக்காதுல்ல. அதனால வந்து 2 நாளாக யோசிச்சு ஒரு கவிதை தந்துடுறேன் சொல்லி, மரத்தில் இருக்கிறதுக்காய் தூங்க தேவைப்பாய், நீ மட்டும் ஓகே சொன்ன இந்த கார்த்திக் உன் காலடி நாய் அப்படின்னு நம்ம ஆடிஷன் எடுத்து கீழே போட்டுருக்கேன். இது டைலாக்கே இல்லையே, ஏன்ப்பா இதெல்லாம் பேசுகிற அப்படின்னு நான் சொன்னேன். இது இல்லை, வெயிட் பாருங்க டைரக்டர் காட்டுங்க ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம செலக்ட் பண்ணாங்க. அதுதான் இது உண்மையிலேயே கலாய்க்கிறீங்களா? வெங்கட் பிரபு கிட்ட தான் கேட்க முடியும், நீங்கள் எங்கே கேட்டீங்கன்னா நான் ஏன் லைஃப் நடந்தேன்னு சொல்லுவேன். இதே தெரியாதா நமக்கு? நான் பார்த்துருக்கேன் பட் அப்போ இப்போ வந்து சீரியஸாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு. ஐயோ சீரியஸ் தான் ப்ரோ, இவ்வளோ நேரமாக நான் சும்மா பேசினிருப்பேன் தனியாக இல்லை ப்ரோ, இல்லை இல்லை அதுதான் வந்து உண்மை. நீ அப்படி தான் செலக்ட் ஜென்ரலாக நீங்கள் பண்ணுற அந்த ஸ்பூஃபி படங்களாக இருக்கட்டும், நீங்கள் சூஸ் பண்ணுற படங்களாக இருக்கட்டும், உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு இல்லையா? படம் வந்து ஒன்றே ஒன்று தான், அதான் தமிழ் படம், தமிழ் படம் டூ, ஆனால் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு இல்லையா, டைலாக் டெலிவரி, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா, உங்களுக்குன்னு ஒரு ஜானர் இது, நமக்கு இது கரெக்டாக இது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு அந்த ஒரு ஸ்பார்க் வந்து எப்போ தோணுச்சு? இல்லை எப்போ நான் இப்போ ஒரு படம் நம்ம பண்ணி அந்த படம் ஹிட் ஆகுதுன்னு வச்சிங்களேன், அது நம்ம பண்ணுறோன்றத விட நம்மகிட்ட ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு கதை எழுதிட்டு வர டைரக்டர்ஸ் அவங்க எல்லாமே தெரியும், இது சிவா போனால் நல்லாயிருக்கும் சார், இது உங்களை மைண்டில் வச்சு தான் சார் எழுதுறேன் அப்படின்னு சொன்னது நிறைய பேர். ஸோ அப்படி வரும்போது வந்து தான் அங்கேருந்து சுந்தர் சி சார் வந்து கலகலப்பு சொன்னது சரி, கலகலப்பு நம்ம வேறு யாரும் கூட பண்ணிடலாம், ஆனால் அவர் வந்து நமக்கு ஸ்பேஸ் கொடுத்தாரு பாருங்க, அவ்வளோ அவ்வளோ பெரிய விஷயம், அமிதாப் அம்மாவுக்கும் வந்துருச்சுரா அப்படின்றது, எரிமலை வெடிக்கும் அப்படின்னு, இங்கே யார் ஸ்டைலாக இருக்காரு அமிதாப் மாமா அப்படின்னு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த நிலையில நேம்பு வச்சு, இப்போ ஃபஸ்ட் ஃபஸ்ட் நான் சொல்லும்போது அவருக்கு வந்து ஓகேன்னு சொன்னோம்ல, அப்போ அவருக்கும் நம்ம புரிஞ்சு தானே அதை பண்ணுறாரு. ஸோ அதனால் கிரெடிட் கோஸ் டு டைரக்டர், நம்மகிட்ட என்ன கரெக்டாக இது இவன் பேசினா நல்லாயிருக்கும் அதை புரிஞ்சு அவங்க சொன்னதுனால தான் நம்ம இந்த. ஸோ அதனால் கலகலப்புக்கு அப்புறம் தமிழ் படத்துக்கு அப்புறமாவே இது ஆரம்பிச்சது. ஸோ அண்ட் ஐ திங்க் ஐ எம் வெரி கிளியர், நம்மளை வந்து நாட்டு காப்பாற்ற போகிறதுக்கோ இல்லைனா கொரோனா மருந்து கண்டுபிடிச்சி இந்த உலகத்தை திருத்தத்துக்கு யாருமே வரப்போகிறதில்ல சார், நீங்கள் சும்மா வெட்டியாக இருக்கீங்க இல்லைன்னா இடியட்டு இந்த மாதிரி படம் தான். ஐ அம் ஹாப்பி டூயிங் இட். அண்ட் இடியட், எல்லார் லைஃப்லையும் வந்து ஒரு இடியட், நம்ம இடியட்டாக இருக்குமே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து ஒவ்வொரு டைமில் வந்து வரும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 3-4 டெஸ்ட் எழுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போது ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்து நம்ம, நீங்கள் வந்து எந்த ஒரு இன்சிடெண்ட்டில் ஆர் எந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து இடியட்டாக ஃபீல் பண்ணிக்கிட்டீங்க, ஆர் இவன் வந்து இடியட் அப்படின்னு சொல்லி நினச்ச ஒரு மொமெண்ட், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஸ்கூல் லைஃப்பில் வந்து ஏதாவது நடந்திருக்குள்ளாச்சே முட்டாத்தனம் அப்படி பண்ணிட்டமே அப்படின்னு நீங்கள் நினச்ச ஒரு மூமெண்ட், இடியட்னு ஃபீல் ஆன மூமெண்ட். நான் சொல்லுவேன், உள்ள ஒரு தடவை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஹிந்தி படத்துக்கு கூப்பிட்டு போனேன், தில்வாலே தில்லானே எழுதுனாங்க, அதில் என்னென்னா இந்த 3 பேருக்கானுங்க நம்ம கூப்பிட்டு போனோம், அவங்க 3 பேரும் நினச்சிரு நமக்கு தான் ஹிந்தி தெரியும், சிவாவுக்கு ஹிந்தி தெரியும்னா எப்படின்னா வந்து அந்த பானிபூரி சாப்பிடும்போது அதை தோட அப்படின்னா
அப்படி சொல்லும்போது அவன் ஹிந்தி தெரியாதுன்னு அவன்கிட்ட கொடுத்துட்டு வாங்கிக்குவான் அப்படி இவனு. நான் உடனே தோணேன் ஸ்வீட் சட்னி அந்த மாதிரி அவனுக்கு ஹிந்தி தெரியும் அவனை கூட்டு போகலாம் படத்துக்கிட்டு அப்படி தில்வாலி எதுவும் என்னடா சொல்கிறான் அப்படின்னு நான் ஒரு கதை சொல்லியிருக்கேன். ஊர்லேருந்து வரானா பார்த்து பார்த்து சொல்லுவாங்கல்ல நம்ம ஊர்லேருந்து வரானா அவங்க அப்பா வானான்றது லவ்வுக்கு இதெல்லாம் நீ அவன் பார்த்தாலும் தெரியும் லாஸ்ட்ல எல்லாமே காரணம் அவங்க அப்பா தான்டான்னு நான் கட்சியில் பார்த்தா வேற கதை போதும் இதோட நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு. ஸோ அப்போ தான் என்ன நம்பி ஒரு மூணு பேர் வரானுங்க அவங்க தான் இடியே ஒரு ஆம்பிஷனோட இருக்கீங்க லைஃப்ல ஓகே அப்படி இருக்கும்போது உங்களுக்கு டைம் கிடையாது ஏன்னா நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் எப்படி இருக்க போறோம் நாளைக்கு நம்ம எங்க தங்க போறோம் எப்படி சாப்பிடுவோம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்போது ஒருத்தவங்களை போய் பார்த்து ஹலோ ஹாய் அப்படின்னு சொல்லி பேசி அதுக்கப்புறம் அவங்களை பிக்கப் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களை ட்ராப் பண்ணி அவங்கள்ட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி மெசேஜ் அனுப்பிச்சு இதுக்கெல்லாம் டைம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ மீன் ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் சென்னை இதுலேருந்து நெக்ஸ்ட்டு இப்போ மேடை நாடகத்தில் நடிச்சு நாளைக்கு என்னன்னு நாளைக்கு என்னன்னே தெரியாது லைஃப்பில். அப்படி இருக்கும்போது நம்ம இதுக்கு டைம் கிடையாது. இதை முடித்த உடனே என்ன இப்போ ஒரு நாள் அப்படி தான் ஒரு சூப்பர் ட்ராமா நான் இப்போ உள்ளே வந்தோடனே பயங்கர கிளாப்ஸு நான் வந்து பயங்கரமாக இருந்தே அப்படின்னா அப்படியே நான் ஃப்ளை பண்ணுறேன் ஏன்னா நான் சொல்கிற டைலாக்லாம் கை தட்டுறாங்க. ஸோ ஒரு பிரிட்டிஷ் கவுன்சிலில் அவங்களோட பிளே ராபின் வுட் வாண்டட் ஃபார் குட் அப்படின்ற அந்த பிளே அதில் பாபுன்னு ஒரு கேரக்டர் பண்ணேன் ரொம்ப ஹாப்பி ப்ரொடியூசர்ஸ் ஹாப்பி டைரக்டர்ஸ் ஹாப்பி. நாலு நாளில் ட்ராமா முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஏன்னா இதுக்காக மூணு மாதம் ப்ராக்டிஸ் பண்ணோம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அப்போ தான் ரேடியோ ஆஃபர் வந்தது. ரேடியோ ஆஃபர் வந்தோடனே ரேடியோவில் பிஸி ரேடியோ முடிஞ்ச உடனே சென்னை 28 பண்ணதுக்கப்புறம் தான் ஓகே லைஃப்பில் ஏதோ பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு தான் லவ் ஃபஸ்ட்டு லவ் பண்ணி அப்போ அவங்க தான் இப்போ என் ஒய்ஃப் and I have one kid இதுதான் நம்ம லவ் லைஃப்ல இடியட்ன்றது உங்ககிட்ட வந்து இன்னொரு விஷயம் வந்து கேட்கணும்னு நினைச்சது வந்து எப்பவுமே வந்து இந்த ஒரு ஜாலியான ஃபேஸ்லேயே இருக்கும் இல்லையா இந்த படங்கள் வந்து பண்ணும்போது நீங்கள் சொன்னீங்க நமக்கு இது வருது நம்ம இது பண்ணால் மக்கள் ரசிக்கிறாங்க அப்படிங்கிற தனி கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணணும்னு நினைக்காது வந்து தோணியிருக்கா. நம்ம என்ன லெவலில் இருக்குன்னு தெரியுமா உலகத்தில் ரெண்டு வருஷமாக வீட்டை விட்டு வெளில வராமல் இந்த ஒரு வ
தெரியும் அவங்க எல்லாருக்கும். இப்போ என்ன பண்ண ஒர்க்னா அதே இல்லை ப்ரோ, எக்ஸ்பிளைன் பண்ணுற டைம் நான் என்ன சொல்லுங்கள், யாருமே எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே பண்ணாதீங்க. சும்மா தனியாக இருந்து எவன் சந்தோஷமாக இருக்கணும் அவன் தான் வேறு லெவலில் இருக்கான்னு அர்த்தம் லைஃப்பில். ஓகே நம்ம அப்படியே இருந்துடலாம் அது போதும், அப்படியே கரெக்ட் தானே. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி வெளில வராதாலும் இப்போ சண்டை போட்டுருக்கீங்க. கொரோனா எங்கே போச்சு இப்போ? தேவையில்லாத இவங்களாம் கிரியேட் பண்ணிக்கிறாங்க பிரச்சனை. அதான் நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் இந்த இன்டர்வியூ உக்ரைனில் வச்சிடலாம். அப்போனா எல்லாரையும் கூப்பிட்டு நம்மளே சால்வ் பண்ணி இவங்களெல்லாம், இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது வாழ்க்கையில் எது ரொம்ப முக்கியம் முக்கியம் தெரிஞ்சால் இந்த பிரச்சனைலாம் வரவே வராது. அங்கே போய் நம்ம இடியட் ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் மட்டும் இல்லை, புத்தின் மீட்டிங் மீட்டிங் உக்ரைன் மீட்டிங் உக்ரைனில். அதான் நம்ம தப்பு தப்பான ஆள்லாம் சில இடத்துல உட்காந்துருக்காங்க போ, அந்த இன்டர்நேஷ்னல் இது யூஎனில் நம்ம அங்கே போனோம்னு வச்சுக்கலாம், முடிச்சிடலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் உங்களை பற்றி ஒரு 2-3 மீம்ஸ் வந்து இப்போ 2 நாளாக வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்துட்ருக்கோம், உங்கள் ஃபேஸ் வச்சு 2-3 மீம்ஸ் அதை காமிச்சு உங்களோட ரெஸ்பான்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க ப்ரோ. நான் பார்க்குறதே இல்லை இதெல்லாம், நான் காட்டுறேன், எனக்கு யாரும் அனுப்ப மாட்டுறாங்க. அது ஏதாவது திட்டி இருக்கா? திட்டிலாம் இல்லை, இது கொஞ்சம் இப்படியும் நடந்துக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம்ஸு. இது என்னது, நீங்கள் புதுசாக அது 2 கல்யாணம் வந்து பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு மீம்ஸ். ஒருத்தர் யாருன்னு பார்க்குறேன், பாக்யலட்சுமி சீரியலில் வந்து டபுள் ஹீரோ, 2 ஹீரோயின். ஸோ நீங்கள் என்ன காரணத்துக்காக அப்படி ஃபஸ்ட்டு புறக்கில் கேட்டீங்க இடியட்டா? அதுவே எவ்வளோ பரவாயில்ல. ஐ திங்க் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மீம் தட் எவர் சீன். ஏங்க 2 ஹீரோயின் உங்களுக்கு? ஹீரோயின் இல்லையே, 2 கல்யாணம். 2 கல்யாணம் ஜென்ரலாகவே டிவி சீரியலில் வந்து எந்த அளவுக்கு போய்ட்டு தெரியும். நான் பண்ண டிவி சீரியல் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நான் வி டிவி தான் சார். டிவி சீரியல் நோ கமெண்ட்ஸ். நீங்கள் ரீசெண்டாக கோவப்பட்டு ஸ்டேஜில் அடித்த மாதிரி ஒரு மீன் பா, தப்பு பண்ணால் தப்பு பண்ணால் தட்டி கேட்கணும், தட்டி கேட்கணும், யாராக இருந்தாலும் தட்டி கேட்கணும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இது எந்த மொமெண்ட்லேருந்து உங்களுக்கு இந்த கோவம் வந்து அடித்தது? இல்லை யாரும் பிடிக்காமல் பேசினா இது அந்த டைமில் கோவம் கோவம் பிடிக்காத வச்சு. அடுத்து கேஜிஎஃப் சாப்டர் சாப்டர் சிவா அவர்கள் வந்து இருக்கிற மாதிரி கேஜிஎஃப் போனோம், புதுசாக பேர் வச்சு புதுசாக பேர் பேர் வச்சுலாம். சரி இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு பண்ணிடலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ப்ராப்ளம் ப்ரோ, நம்ம ஹாலிவுட் பார்ப்போம், அது கூட பண்ணிக்கலாம், அது கூட பண்ணிக்கலாம். ரெண்டு பேரும் ப்ரொடக்ஷன் மேன் பெஸ்ட். இது அக்ரி அக்ரி, ஏன்னா இது ஏன் அக்ரி பண்ணுறேன்னா இதில் என்ன மாதிரி அவர் ஆடி இருந்தார். ஓகே, இந்த டான்ஸ் நாட்டு நாட்டு சாங்கில்
அதனால அதனால நீங்க இதை அக்ரி பண்றீங்க. ஐ அக்ரி வித் திஸ். அவ்வளவுதான் அவ்வளவுதான். லாஸ்ட் பண்ணதான் எனக்கு என்ன ஐ அக்ரி. மீம் செக்மெண்ட் முடிஞ்சது. அண்ட் நான் நிறைய மீம்ஸ்ல வந்து உங்களையும் பார்த்துருக்கேன். அந்த வேட்டையாடு விளையாடுல வந்து கூட்டத்தில் இருக்கிற சிவா வந்து கண்டுபிடிச்சு, டு யூ நோ சிவா ஆக்டட் இன் வேட்டையாடு, சரி ஆளவந்தான் 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 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் அதுல எப்படி ரிச் பாய்ஸ்னு உங்களுக்கு தெரியல. ஓகே, ரிச் பாய்ஸ்னா கொஞ்சம் இந்த காஃபி ஷாப் இந்த ஹிப்பான டிஸ்கோ அதில் பாட்டெலாம் வந்துன்னா அப்போ கூப்பிடுவாங்க. அப்போ இப்போ நம்ம எதுக்கு போகிறோம்னா இது மூலியமாக நம்ம கமல் சார் பார்க்க முடியுமா, அவர் இதில் பயங்கரமாக நம்ம நடித்து அவர் வந்து நல்லா பண்ணுறீங்க வாங்க அப்படி நம்மளாம் நைட்லாம் தூங்கி காலைல பார்த்து அவர் பார்க்கவே மாட்டாங்க நம்மள. இப்படி இருந்தாலும் நம்ம கமல் சாரை வாயை திறந்து பார்த்துட்ருப்போம். அப்பயும் வந்து எவ்வளோ டீட்டெயிலிங்கு, ஒரு லெஜெண்ட் அவர். அப்படி அவரை பார்த்து தான் அந்த இதெல்லாம் போனது. ஆனால் சென்னை 22 ஹண்ட்ரட் டேஸ் ஃபங்க்ஷனில் அவர் தான் அவார்டு கொடுத்தாரு எங்கள் எல்லாருக்குமே. ஸோ அது ரொம்ப சந்தோஷம், மறக்க முடியாத ஒரு மறக்க முடியாத விஷயம். ராம்பால் அவர்கள் வந்து அந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த லுலுசபால்லேருந்து திருப்பி தெளித்துட்டு 1, 2 வந்து திருப்பியும் இது ஒரு ஹாரர் அப்படிங்கும்போது வந்து நீங்கள் அந்த பிளாட் வைஸ் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் சிவா அண்ட் ராம்பால் அவர்கள் சேர்றாரு அப்படிங்கும்போது உள்ள என்னெல்லாம் வந்து எதிர்பார்ப்புகள் இருக்கலாம் மக்கள்கிட்ட? ஃபன் தான் ப்ரோ, 100%. ஏன்னா அவரும் ஒரு ஃபன்னி, அவரோட ஸ்ட்ரென்த்தே அதான ஃபன் தானே. அண்ட் நம்மளும் அது கரெக்டாக சிங்க் அவரோட. அண்ட் அதனால தான் நீங்கள் ஸ்னேக் பீக் பார்க்கும்போது சரி, ட்ரெய்லர் பார்க்கும்போது சரி, கரெக்டாக இருந்திருக்கும் எல்லாமே. ட்ரெய்லர் இப்போ 6 மில்லியன் வியூஸ் ப்ளஸ்ஸு, காரணம் அதுதான். ஸோ ஹாரர் காமெடி நியூ ஜானர். அண்ட் ரெடின் கிங்ஸ்லி அவரை பற்றி பேசியே ஆகணும். ஸோ கிங்ஸ்லி என்னென்னா, கிங்ஸ்லியோட ஃபேஸு அவர் டைலாக் டெலிவரியே பயங்கரமாக இருக்கும். எதாக இருந்தாலும் சாப்பிட்டியா ஏ என்னடா அது எல்லாம் கத்தி கத்தி தான் பேசுவார். நம்ம அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் இது ரெண்டுமே கரெக்டாக சிங்க் ஆச்சு, ரொம்ப கான்ட்ராஸ்டாக சிங்க் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவரோட பாடி, அவரோட ஃபேஸு, அவரோட மூஞ்சி, இந்த வாய் வச்சுக்கிறதுலாம் இருக்குல்ல, இட்ஸ் வெரி ஃபனி. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் டூயிங் வெரி வெல் ரைட் நவ். ஆமாம், இப்போ கூட நம்ம இன்டர்வியூ கூப்பிட்டேன், சாயந்தரம் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஷூட்டிங்லேருந்து வந்து. அண்ட் நம்பர் அதுக்கு மேலே என்ன வேணும், ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். நாங்கள் பண்ணது இந்த படத்தில் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் லாஸ்ட் கேள்வி, உங்களோட ஃபேன்ஸ் விஷஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது நான் பார்த்த வரைக்கும் வந்து உங்ககிட்ட இருந்து அந்த இங்கிலீஷில் வந்து நிறையா அந்த ஹாரர் மூவி, சூப்பர் ஹீரோ மூவிலாம் வந்து நிறையா வருது. ஸோ நம்ம வந்து தமிழ் படம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இந்த ஜானர் ஷிஃப்டிங்லேயே அந்த ஸ்பூஃப் மூவிஸாக இருக்கட்டும், அண்ட் சரோஜாவோட சீக்குவலும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அப்படிலாம் இல்லை பிரதர். இப்போ நம்ம கதை கேட்டு அந்த கதை பிடிச்சி நம்ம பண்ண முடியும் அப்படின்னா பண்ணலாம், அவ்வளோதான் மேட்டர். இப்போ அது மாதிரி நான் நிறைய கேட்டு வச்சுருக்கேன். இப்போ டான் அதெல்லாம் கேட்டு வச்சுருக்கேன், ஒரு பெரிய ஆல் பச்சினோ அந்த மாதிரி ஸ்டைலில் நான் கேட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து கேட்டிருக்கேன், அதெல்லாம் வந்து நடக்கும்போது நடக்கும். பட் சூப்பர் ஹீரோ படம் நிச்சயமாக பண்ணணுன்னு ஐடியா இருக்குது. அது வந்து ஒரு பூச்சி கடிச்சு எப்படி நான் வந்து அந்த பவர் எனக்கு வருது அது மாதிரி ஐடியா. ஸோ அது எதனா இன்னும் நல்லா வந்ததுன்னா நிச்சயமாக நம்ம பிளான் பண்ணுறோம். நேரத்துக்கு வந்து மிக்க நன்றிண்ணே. அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் இடியட் அண்ட் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச் நக்கீரன் டீம். ஓகே, அண்ட் நக்கீரன் வியூஸ்க்கும் சரி, நக்கீரன் டீமில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே சரி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இடியட் படம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதுதான் எங்கள் ஐடியாவும். தேங்க்ஸ் ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சிலர் இன்டர்வியூ சும்மா பண்ணுவாங்க, வந்து நீங்களே சொல்லுங்கன்னு வாங்க. இவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணி நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். குட் லக் ஃபார் யுவர் ஃபியூச்சர் வென்ச்சர் ஆல்சோ. தேங்க்யூ, என்ஜாய்.